the children's farm. அன்னி சூடல அந்த அளவு இல்ல இந்த பாருங்க பர்ட்ஸ் அத குழந்தைகளுக்காக மீனா வான் கோழி பா அண்ணா அப்படியே மாடு இந்த வெயிலில் இருக்கு பாருங்களா கண்ணுக்குட்டி போட்டுருக்குங்க இப்போதான் ரீசெண்டாக போட்டிருக்கு இல்லை அந்த பேர்ட்ஸு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொட்டானிக்கல் மியூசியம் நம்ம இப்போ உள்ளே தான் போயிட்டுருக்கோம் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமஸான மியூசியம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த அம்பிலன்ஸ்லாம் ப்ரிசர்வேஷன் பண்ணி பாதுகாப்பாக நம்ம பதப்படுத்துதல் சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸையும் வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் இந்த நம்ம ஓனாய் எல்லாமே வந்து அப்படியே நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் போய் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாகவே உங்களுக்கு தோணாது ஒரு நேச்சுரலாக ஒரு அனிமலை பார்க்குற மாதிரியே இருக்கும் இப்போது ஜுராசிக் பார்க்கும் அதேமாதிரி வச்சுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து ஆனால் ஆர்டிஃபிஷியல் தான் பட் வந்து நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த ஸ்டோன்ஸ் வந்து என்ன விதமான ஸ்டோன்ஸு எப்படிப்பட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு மல்டி இன்னோ கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து நம்மளுக்காக வச்சுருக்காங்க அது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதில் நேம் போட்டிருப்பாங்க நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரேர் இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கலெக்ஷனாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து அதே மாதிரி தான் உள்ளே வந்து ஒரு
செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணி மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு எப்படி நம்ம காட்டில் பார்ப்போமோ அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கழுகு பார்த்தீங்கனாலே அப்படியே அந்த நேச்சுரல் வியூ அப்படியே உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருப்பாங்க உள்ளே. நீங்கள் அது மாதிரி இன்டோர் ஃபுல்லாகவே இன்டோர் உங்களுக்கு. ஆனால் வந்து இவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஏன்னோ பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஆந்தை, ஆந்தை வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே பார்க்குற மாதிரியே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க நேச்சுரலாக அப்படின்னு. ஒரு குருவியை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து மரக்கொத்தி உங்களுக்கு வந்து அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும். மேலெல்லாம் பாருங்கள் நிறைய அனிமல்ஸ் வந்து அப்படியே ஸ்டச்சு மாதிரியே வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க பாருங்கள் இதில் வந்து ஒரு பறவை வச்சுருக்காங்க உள்ள. இங்கே வந்து ஒரு கழுதை புலியை வந்து கடிக்கிற மாதிரி ஒரு கடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஏன்னோ பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டே போகிறோம். அங்கே வந்து அடுத்தது நம்மளுக்கு வந்து நிறைய அனிமல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து அழகழகாக பண்ணி வச்சுருக்காங்க. மேலெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு இது கேட்ச் பண்ணுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுமாதிரி ஒரு சின்னதாக குகை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே வந்து சின்னதாக நம்ம சாதாரண குகை தான். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போகிறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்களாம் என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்கள் ஒரு ஆந்தையை வந்து அப்படியே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குகையிலேருந்து நம்ம உள்ளே போகும்போது ஒரு பள்ளி மாதிரியே இருக்குது. ஆனால் அது பள்ளியா இல்லை தெரியல. நம்மளுக்கே கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்குது என்னன்னே தெரியல. மேலே வந்து ஒரு மான் நிற்கிற மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குற மாதிரி ஒரு இதை பார்க்குற மாதிரி அங்கங்கே ஆந்தெல்லாம் வந்து நிறைய அழகாக வச்சுருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ஏன்னோ அங்கங்கே அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது இது வந்து அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம தேள், அதுக்கப்புறம் எலி, நைட் அனிமல்ஸ், டெசர்ட்டில் வந்து இதெல்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து டெசர்ட் அனிமல்னு போட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் பற்றி நிறைய ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இந்த ஸ்டோன்ஸ்லாம் உருவாச்சு அப்படின்னு அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய இங்கே வந்து ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ஷன், நிறைய ஸ்டோன் கலெக்ஷன் இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 20 மேலே கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போதே அதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள் கோல்டு கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப கருப்பு கலரில் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்குமே தனியாக சில்வர் கலரு, அதே மாதிரி ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அது உள்ளே போகும்போதே உங்களுக்கு வந்து இப்போ இது உள்ள ஃபுல்லாகவே வந்து அதை பற்றி ஹிஸ்டாரிக்கலாக எப்படி உருவாச்சு அதே மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. Trail of British.
காலத்தில் வாழ்ந்த அனிமல்ஸு டைனோசர்ஸு கல்லில் கிடைச்ச அந்த செல் ஓடு இது எவ்வளோ எழுப்பு கூட ஒரு போனே பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இந்த ஜாசி டைனோசர்ஸ் எல்லாமே இந்த ஜாசி கோல்டு மாதிரியே இங்கே வச்சுருக்கேன். படிவமாகிடுச்சு பண்ணுங்க எலும்பு சாண்ட் ஓவர் டைப் ஆஃப் சாண்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் வயர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.